நான் உங்க அருண். முனி காஞ்சனா சினிமாவில் வர மாதிரி பேய் பிடிச்சவங்க பலவிதமான ரியாக்ஷன்ஸோட ஒரு கோவிலில் பேசுறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதை பார்க்கத்தான் இன்னைக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஒரு பெண்ணுக்குள்ளிருந்து ஆவேசமாக பேசும் பேய்கள். இந்த கோவில்ல ஆஞ்சநேயருக்கு முன்னாடி கட்டமா ஒரு இடம் இருக்கு. அப்படி அந்த கட்டத்துக்குள்ள அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தன்னை மறந்து தனக்குள்ள என்னென்ன ஆவிகள் இருக்கு, தனக்கு யார் யாரெல்லாம் சேவனை செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களாவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு மறந்த ஊத்தி கழுத்தை நெரிச்சு கொன்னாங்க பா. அதிர வைக்கும் நேரடி வீடியோ காட்சி பதிவுகள். விருதுநகர் மாவட்டம் புது சென்னல் குளம் கிராமம், இங்கேதான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். ராஜபாளையத்துல இருந்து ஸ்ரீவல்லிபுதூர் போற வழியில இருக்கு இந்த கிராமம். இங்க இருக்கிற ஒரு கோவிலுக்குள்ள வித்தியாசமான முறையில பேய் ஓட்டுறதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி பேய் ஓட்டும் போது அந்த நபரோட உடம்புக்குள்ள புகுந்திருக்கிற பேய்கள் பலவிதமான ரியாக்ஷன்ஸ் கொடுத்து வாக்கு மூலம் கொடுக்கறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் நேரடியா பார்க்கத்தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இவங்க மகாலட்சுமி, தீவிர ஆஞ்சநேய பக்தை. 17 வயசுல இருந்தே தீவிர ஆன்மீக ஈடுபாடோட இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் குடும்பத்தோட வற்புறுத்தலால கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆன்மீக ஈடுபாடு இருந்ததால இவங்க இல்லற வாழ்க்கையில ஆர்வம் காட்ட முடியாம போயிருக்கு. அதனால திருமண வாழ்க்கைய துறந்து முழு நேர ஆன்மீகத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ எந்த நேரமும் ஒரு முழு காவி அங்கியோட ஒரு பெண் சாமியாரா இந்த கோவில்லயே தான் இருக்காங்க. இவங்க ஆஞ்சநேயரை தன்னோட குழந்தையா பாவிக்கிறாங்க. எந்த நேரமும் ராமநாமத்தை மட்டுமே உச்சரிச்சபடியே இருக்காங்க. இங்க பிரச்சனையோட வரவங்களுக்கு ராமநாமத்தை மட்டும்தான் இவங்க தீர்வா சொல்றாங்க. இந்த பெண் சாமியார் மகாலட்சுமி பத்தியும் இந்த கோவிலை பத்தியும் நிறைய அமானுஷங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் அதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல போறதில்ல. சினிமாக்கள்ல மட்டுமே நாம பார்த்து சிலிர் படைஞ்ச ஒரு விஷயத்த நேரடியா இந்த கோவில்ல பார்க்க முடியுது. அதை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நான் பேச வைக்கேன். ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள வேற ஒரு கேரக்டர் புகுந்து பேசினா எப்படி இருக்கும்? அதுவும் இறந்து போனவங்க இன்னொருத்தர் உடம்புல பேயா வந்து எந்த மாதிரி பேசுவாங்க? இந்த கேள்விகளுக்கான விடைதான் இன்னைக்கு எபிசோட். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 11 கிலோமீட்டரில் இருக்கிற இடம் தான் இந்த புது சென்னல் குளம். இங்கே மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண் சாமியார் இருக்காங்க. இவங்க ஆஞ்சநேயரை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பேய் பிடிச்சவங்க, பில்லி சூனியம், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களாம் நிறைய பேர் வராங்க. மற்ற இடங்கள் மாதிரி இங்கே அவங்கள துன்புறுத்துறதே கிடையாது. ஒரு பாட்டு மட்டுமே பாடி பேய்களை பிடிச்சி தீக்கிரையாக்கிடுறாங்களாம். இப்படி பல அமானுஷங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். சந்திரமுகி படத்துல ஜோதிகா ஒரு கேரக்டர்ல இருந்து திடீர்னு சந்திரமுகியா மாறி பேசுற காட்சி பார்த்த எல்லாரையுமே மிரள வச்சது. இப்ப சமீபத்துல வெளியாகி பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கும் காஞ்சனா 2, இதுக்கு முந்தின பேய் வரிசை தொடர் படங்கள் காஞ்சனா, முனி, இதுல எல்லாம் ராஜ்கிரண், சரத்குமார், தாப்சி, ராகவா லாரன்ஸ், இப்படி ஒவ்வொருத்தரும் பேய்க்கான ரியாக்ஷன்ஸ ஒவ்வொரு விதமா கொடுத்து மிரட்டி இருப்பாங்க. இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கும். சினிமாவில் காட்டுற மாதிரி தான் பேய்கள் இன்னொருத்தர் உடம்புக்குள்ள வந்து பேசுமா? எனக்கும் கூட ரொம்ப நாளாக மனசுக்குள்ள அப்படி ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்திருக்கிற இந்த இடத்துல அதுக்கெல்லாம் எனக்கு ஆதாரபூர்வமான சில பதில்கள் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு அரிதான வீடியோவை தான் நீங்க இப்போ பார்க்க வைக்கீங்க. இதை பார்த்து நிச்சயம் நீங்க மிரள போறீங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. முதல்ல இந்த கோவிலில் பேய் ஓட்டுறதுக்கான சிஸ்டத்தை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். இது ஆஞ்சநேயர் கோவில். பேய் பிடிச்சவங்க வந்து இங்கேயே தங்கிட்டு போக வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. ஒரு அழகான ஆஞ்சநேயர் சிலை கருவறைக்குள்ள இருக்கு. அதை பார்த்தபடி கருவறைக்கு முன்னால உட்கார்ந்துகிட்டு எந்நேரமும் ராமநாம பஜனை செய்துகிட்டு இருக்காங்க மகாலட்சுமி. ஆமா
இங்க சாமி கும்பிட நிறைய பேர் வந்து போறாங்க. அப்படி இங்க சாமி கும்பிட வரவங்களை எல்லாம் கவனிக்கிறாங்க. யாருக்குள்ளயாவது துஷ்ட சக்தி இருந்தா உடனே அத பார்வையாலேயே கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்கள இந்த கருவறைக்கு முன்னால இருக்கிற ஒரு கட்டத்துல உட்கார சொல்றாங்க. இதுதான் அந்த மந்திர கட்டம். இந்த இடத்துல தொடர்ந்து 18 வருஷங்களா பௌர்ணமி யாகம் நடத்தப்படுது. பஞ்சமுக ஆஞ்சநேயரை நினைச்சுதான் இந்த இடத்துல தொடர்ந்து யாகங்கள் நடந்து வருது. அதனால உக்கரமான அந்த ஆஞ்சநேயரோட மந்திர சக்தி இந்த இடத்துல இருக்கிறதா இவங்க சொல்றாங்க. யார் இந்த யாக கட்டத்துக்குள்ள உட்கார்ந்தாலும் துர்சக்தி இருந்தா இதை மீறி அவங்களால வெளியே போக முடியாது. நான் இந்த கோவிலுக்கு வந்திருந்த சமயம் வழக்கம் போல சிலர் இங்க சாமி கும்பிட வந்திருந்தாங்க. ராமநாம பஜனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க மகாலட்சுமி. அப்பதான் அந்த ஆச்சரியம் நடந்தது. பூஜை பஜனை எல்லாத்துலயும் அமைதியா உட்கார்ந்து ஒரு பெண் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தன் குடும்பத்தோட அவங்க இங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க மகாலட்சுமி. உடனே அவங்கள இந்த யாக கட்டத்துல வந்து உட்கார சொன்னாங்க. இந்த கட்டத்துல உட்கார்ந்ததுமே சத்தமா ஏப்பம் கொட்டாவி எல்லாம் வந்தபடியே இருந்தது. இவங்களோட உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளிப்பட தொடங்குச்சு. திடீர்னு அந்த பொண்ணுக்குள்ள இருந்து அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெருங்குரல்ல சிரிப்பு வெளிப்பட்டுச்சு. என்னால நம்பவே முடியல. நான் பிரமிப்போட இதையெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தபடியே இருந்தேன். இந்த பெண்ணுக்குள்ள இருந்து பேசும் துர்சக்தியோட நேரடியா பேசிக்கிட்டு இருந்தாங்க மகாலட்சுமி. இவங்களுக்கு கட்டுப்படாம அந்த பெண் பதில் பேச அதுக்கு பதிலடி கொடுக்க போறதா சொல்லிட்டு ஜெய நரசிம்மா ஜெய நரசிம்மான்னு வேகமா உச்சரிக்க அங்க உக்கரமான மாற்றங்கள் நடக்க தொடங்குச்சு. கட்டத்துல உட்கார்ந்திருந்த பெண்ணோட தலைமுடிய பிடிச்சு யாரோ இழுத்து கருவறையோட படிக்கட்டுல முட்டின மாதிரி அந்த பெண்ணோட ரியாக்ஷன் இருந்தது. இங்க யாருமே அவங்கள தொடவே இல்லை. ஆனா யாரோ அவங்கள இழுத்துட்டு போய் படிக்கட்டுல முட்டின மாதிரி இங்க நடந்தது. அவங்க கதற தொடங்கினாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. விருதுநகர் மாவட்டம் புதுசென்னல் குளம் கிராமம் ராஜபாளையத்துல இருந்து ஸ்ரீவெல்லிபுதூர் போற வழியில இருக்கு இந்த கிராமம். இங்க இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோவில்ல வித்தியாசமா பேய் ஓட்டுறதா நான் கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல என்னமோ அமானுஷ்யம் நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. திரும்பவும் பழையபடி அந்த பெண் கடத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க. ராமநாம பஜனை திரும்பவும் ஆரம்பமாச்சு.
இந்த முறை பெண்ணோட சத்தம் உச்சத்துக்கு போச்சு. அதை கேட்டு மனசுக்குள்ள எனக்கு ஒரு திகிலான உணர்வு ஏற்பட்டுச்சு. அடுத்து அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற துர்சக்திகள் யாரு அப்படிங்கிற கேள்விகளுக்கு ஒவ்வொன்னா பதில் வர தொடங்குச்சு. ஆமா, என்னோட இன்னும் மூணு செத்தது இருக்குப்பா, இவ உடம்புல ரெண்டு ஏவல் நிக்குதுப்பா. ஆமா, இவங்க உடம்புக்குள்ள இருக்கிற துர்சக்திகள் யார் யாருன்னு ஒரு பெரிய லிஸ்டே வெளியே வந்தது. இந்த தகவலை கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். இவங்களோட கணவர் பக்கத்துல உட்கார்ந்து இதையெல்லாம் கவலையோட பாத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த பெண்ணோட உடம்புக்குள்ள துர்மரணம் அடைஞ்ச மூணு பேரோட ஆவி இருக்குன்னு இவங்களே சொல்றாங்க. அங்க இருந்த எல்லாருமே இதையெல்லாம் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருந்தோம். மூணு செத்தது எப்படி செத்தது? ஒண்ணு வந்து மருந்த ஊத்தி புருஷை நெரிச்சு கொன்னது ஒண்ணு இருக்குப்பா, தீய வச்ச உறுதிப்பா, அவ கால் இந்த மாதிரி போகும்பா, இந்த மாதிரி போகும் காலு. இன்னொன்னு வந்து கிணத்துல விழுந்தது. ஒருத்தர கொலை பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தர் மண்ணனை ஊத்தி தற்கொலை செஞ்சிருக்காரு, இன்னொருத்தர் கிணத்துல விழுந்து இறந்திருக்காரு. இப்படி துர்மரணம் அடைஞ்ச மூணு பேருமே இவங்க உடம்புக்குள்ள நுழைஞ்சுகிட்டு இவங்கள தொந்தரவு கொடுத்திருக்காங்க. பிள்ளைகளுக்கு நாங்க வந்து இவளுக்கு தண்ணீர் அவ விழுந்ததுனால நடுக்கத்தை கொடுத்தோம், மேல தீல எரிஞ்சதுனால எரிச்சலை கொடுத்தோம். என்ன நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நான் தான் மாரிசுதே தலை இதுக்கு எல்லாத்துக்கும். அவங்க என் கூட இருந்தவங்க, நானு எனக்கு மருந்த ஊத்தி கழுத்தை நெரிச்சு கொன்னாங்கப்பா. நானு ஒவ்வொரு நேரம் கழுத்துல வந்து நிப்பேன்ப்பா, எனக்கு பெடதி வலிக்குது, எனக்கு பெடதி வலிக்குதும்பாப்பா. துர்மரணம் அடைஞ்ச மூணு பேரோட ஆவி மட்டும் இல்லாம இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க நினைச்சவங்க சிலர் ஏவல் மூலமா இன்னும் சில துர்சக்திகளை ஏவி விட்டுருக்காங்க. அத பத்தி டீடைலா விவரிச்சதையெல்லாம் நம்பவே முடியாம பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏவல் வந்து மாவசக்கியோ புழந்தின்னி மாடனோ மாடல்ல மண்டை ஓட எடுத்து செஞ்சிருக்காங்கப்பா. மாந்திரீகத்துல பச்சரிசி மாவுல ஒரு மனித பொம்மையை செஞ்சு அதுக்கு மந்திர ஊறு ஏத்தி அதன் மூலமா எதிராளிக்கு தொந்தரவு கொடுக்க முடியும்னு நம்ம நிகழ்ச்சியிலேயே சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி தான் இவங்களுக்கும் மாவு பொம்மையில மனித உருவம் செஞ்சு ஏவி விட்டுருக்காங்க. அதுக்கு பன்றிக்குட்டிய பலி கொடுத்துருக்காங்க. இந்த மாந்திரீகத்துல பன்றிக்குட்டிய பலி கொடுக்கறது ரொம்பவே வீரியமானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஆவிய விரட்ட நம்ம கம்பளி நாயக்கர் பன்றிக்குட்டிய பலி கொடுத்ததை சமீபத்துல நான் நேர்லயே பார்த்தேன். அப்படிதான் இந்த பெண்ணுக்கும் மாவு பொம்மையில உரியத்தி பன்றிக்குட்டிய பலி கொடுத்து ஏவல் செஞ்சிருக்காங்க. அத யார் செஞ்சாங்கன்னு இவங்க உறுதியா சொல்லவும் எல்லாருமே ஷாக் ஆனோம். இந்த எசக்கி எல்லாரும் நினைக்கிறாங்க, எசக்கி வந்தவளோ புடிச்சவளோ, அவ புடிச்ச நினைக்கிறது இவ எசக்கி புடிச்சவ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா புடிச்சவ கிடையாது, மஞ்ச எசக்கி மாவசக்கில வந்தவ நானு தெரியுமா? சுடுவாட்டுல மண்டை ஓட எடுத்து அதுக்கு பன்னி காவு கொடுத்து அவன் பண்ற தொழில்ல தொழில் போகட்டும், அவ வீட்டை விட்டு ஓடட்டும், அவ தெரு தெருவா ஓடட்டும், ஊர் ஊரா ஓடட்டும்னு செஞ்சது இவளுக்கு செய்யல, அவ குடும்பத்துக்கு செஞ்சது குடும்பத்தோட மாட்டிக்கிட்டுச்சு. அதான் சொல்லிச்சுல அவ ஆத்தா அவனுக்கு நூறு வேணா சொல்லியாச்சு. அவன் நம்பலப்பா, அவன் நம்பல, வயிற்றுக்குள்ள விட்டுருக்காப்பா அந்த ஏவல. எந்த விதத்துல வந்த ஏவல் பேசணும்? மாவுல பச்சரிசி மாவுல செஞ்சு பொம்மையா நூல் போட்டு அவளு பொறிகடலை வச்சு எனக்கு பூ போட்டு இவ வந்து அப்ப எங்க இருந்தான் தெரியுமா? இவ அம்மா வீட்டுல இருக்கும் போது இந்த ஏவல் அவ உடம்புக்குள்ள புகுந்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே அவ உடம்புல போய் புகுந்து 17 வருஷம் ஆச்சு. தன்னோட மாமியார் தான் இத செஞ்சாங்கன்னு இவங்க திரும்ப திரும்ப சொல்ல தொடங்கினாங்க. உடனே பக்கத்துல இருந்த இவங்களோட கணவர் கிட்ட அந்த தகவலை வெரிஃபை செஞ்சாங்க மகாலட்சுமி. அவரோட அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தே ஆகணும்னு அவருக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டு திரும்பவும் அந்த பொண்ணு கிட்ட பேச தொடங்கிட்டாங்க. ஆனா அவ
என்ன சொல்றான் தெரியுமா? செஞ்சவ என்ன செய்யல, நான் செய்யல, நான் செய்யல. ஆனா இந்த இடத்துக்கு வரமாட்டாவ, வரேன் சொல்லுவா. உங்க அம்மா விட்டுவா, இவ இடத்துக்கு வரமாட்டாங்க, வரமாட்டாவ. அவன் வரவே வரமாட்டா, அவன் நம்மள வந்து சாதிக்கும், வரமாட்டாவ. இப்ப எத்தனை இடத்துக்கு போயிருக்கா, கிட்டத்தட்ட வரமாட்டா. இவங்களுக்கு வச்ச ஏவல் தான் இன்னைக்கு இவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கு. துர்மரணம் அடைஞ்சவங்க ஒரு மாதிரியும், இந்த ஏவல் ஒரு மாதிரியும் இந்த பெண்ணுக்கு உடல் தொந்தரவுகளை கொடுத்திருக்கு. இவங்கள வீட்டுல தங்க விடாம ஊர் ஊர ஓட வச்சிருக்கு. இவ எங்கெங்க ஓடுனான் தெரியுமா? வீட்டிலே இருக்க விட மாட்டா இவளை. ஓடுவா, அங்க ஓடுவா, இங்க ஓடுவா, அங்க ஓவா, இங்க ஓவா. எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது. சமீபத்துல இவங்களோட பையன் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கான். ஓடினதுல பக்கத்து ஊர்ல ஒரு சுடுகாட்டுல இருந்திருக்கான். அங்க இருந்து அவனை பிடிச்சு மீட்டுட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் நாங்க தான் செஞ்சோம்னு துர்சக்திகள் சொல்ல, மகாலட்சுமி இந்த தகவல் உண்மைதானான்னு பக்கத்துல இருந்த இந்த பொண்ணோட கணவரை பார்த்து கேட்டாங்க. இவன் மகனை நானு கூட்டு போனேன், சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சிருந்தேன். எல்லாமே நாங்க தான், ஏவல் தான் செஞ்சோம். ஆமா காணாம போன தன் மகனை சுடுகாட்டுல இருந்துதான் மீட்டுட்டு வந்தேன்னு அவரும் உறுதிப்படுத்தினாரு. இதையெல்லாம் எனக்கு கேட்கவே பயங்கரமா இருந்தது. இப்படி ஒரு விஷயத்த நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா இந்த குடும்பத்துல சில உயிர் பலி ஆகியிருக்கும். அது இப்போ தடுக்கப்பட்டுடுச்சு. அதையும் இந்த பொண்ணோட உடம்புல இருந்த துர்சக்திகளே சொல்லுச்சு. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடர். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. இன்னைக்கு நான் விருதுநகர் மாவட்டம் புது சென்னல்குளம் கிராமத்துல இருக்கேன். ராஜபாளையத்துல இருந்து ஸ்ரீவெல்லிபுதூர் போற வழியில இருக்கு இந்த கிராமம். இங்க இருக்கிற பெண் சாமியார் மகாலட்சுமி ஒரு ஆஞ்சநேயர் கோவில்ல வித்தியாசமான முறையில பேய் ஓட்டுறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆஞ்சநேயர் கோவில்ல பேய் மற்றும் துர்சக்திகளை வித்தியாசமான முறையில மகாலட்சுமி விரட்டுறாங்க. முதல்ல வரவங்கள்ல யார் உடம்புல துர்சக்தி இருக்குதுன்னு பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அவங்கள இந்த யாக கட்டத்துக்குள்ள உட்கார வைக்கிறாங்க. எதிரில் இருக்கிற ஆஞ்சநேயரை நேருக்கு நேராக பார்க்க சொல்றாங்க. அந்த சமயத்துல இவங்க ராமநாமத்தையும் ராமர் பாடல்களையும் பாட தொடங்குறாங்க. கட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க ஆட தொடங்குறாங்க. என்ன ஆடினாலும் உருண்டாலும் திரும்பவும் வந்து இந்த கட்டத்திலேயே உட்கார்ந்துடுறாங்க. கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லலைன்னா உடனே மகாலட்சுமி ஜெய நரசிம்மா ஜெய நரசிம்மான்னு உச்சரிச்சபடியே கையால குத்துற மாதிரியும் அவங்களை அடிக்கிற மாதிரியும் சைகைகளை செய்யறாங்க. உடனே இந்த கட்டத்துல இருக்கிறவங்க துடிதுடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்க ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நடக்கிறது எல்லாமே அமானுஷ்யமானதா இருக்கு. வழக்கமா பேய் ஓட்டும் பல இடங்கள்ல பேய் பிடிச்சதா வரவங்களை அடிக்கிறதையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இங்க மகாலட்சுமி பேய் பிடிச்சவங்கள தொடர்றது கூட இல்லை. ஆனா வெறும் வார்த்தைகளாலேயே அவங்கள துடிதுடிக்க வைக்கிறாங்க. அவங்க வாயாலேயே எல்லாத்தையும் பேச வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்படி துர்சக்திகள் இந்த கட்டத்துக்குள்ள உட்கார்ந்து தங்களை பத்தின தகவல் எல்லாத்தையும் சொல்லி கடைசியா சம்பந்தப்பட்டவங்க உடம்புல இருந்து வெளியேறிடுவதா சத்தியம் செய்யுதுங்க. தொடர்ந்து பேய் பிடிச்சவங்க இந்த கோவிலேயே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தங்கியிருக்கணும்.
ஒரு சிலருக்கு 21 நாள், ஒரு சிலருக்கு 48 நாள் தங்கி இருக்கணும்னு இங்க ஆஞ்சநேயர் அருள்வாக்குல உத்தரவு வரும். அதன்படி இங்க தங்கி இருப்பாங்க. அந்த சமயங்கள்ல இங்கேயே சாப்பிட்டுட்டு தினசரி ராமநாம ஜபத்துல எல்லாரும் கலந்துக்குவாங்க. கடைசி நாள் இவங்க உடம்புல இருக்கிற துர்சக்தி இந்த யாக கடத்துல இருக்கிற தீயில இறங்கி ஒசுங்கிடும். அதுக்கப்புறம் அந்த நபருக்கு பரிபூர்ண விடுதலை. இதுவரைக்கும் அனுபவிச்ச வேதனைகள் எல்லாம் அவங்கள விட்டு போயிடும். இப்படி இங்க நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த பெண்ணுக்கு இப்ப என்னாச்சுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரமா அடங்க மறுத்து அட்டகாசம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மகாலட்சுமி தொடர்ந்து ராமநாம ஜபத்தையும் ஜெய நரசிம்ம உச்சாரணத்தையும் மாறி மாறி சொல்ல இந்த பெண்ணுக்குள்ள இருந்த துர்சக்திகளுக்கு வேதனைகள் அதிகமாயிடுச்சு. ஒரு கட்டத்துல துர்சக்திகள் இந்த பெண்ணை விட்டு விலகறதா அறிவிச்சதுங்க. இனிமேல உனக்கு நாங்க கட்டுப்பட்டு நாங்க உள்ள அக்கினியில நாங்க இறங்கிடுறோம். உடனே கொஞ்ச நேரத்துல இவங்க பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. இவ்வளவு நேரம் நடந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு ஓரமா போய் அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. சினிமாவில தான் இப்படி எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் நிஜத்திலேயே லைவா இப்படி ஒரு விஷயத்த பாக்குறேன். இப்ப இவங்க இன்னும் சில தினங்களுக்கு இங்க கோவிலேயே இருக்கணும்னு சாமியோட உத்தரவு வந்திருக்கு. 21 நாள் கழிச்சு இவங்க உடம்புல இருக்கிற அத்தனை துர்சக்திகளும் இந்த யாக குண்டத்துல இறங்கி தீயில பொசுங்கிடும்னு மகாலட்சுமி எனக்கு சொன்னாங்க. இவங்க பரிபூர்ணமா குணமடைய நானும் சாமியை வேண்டிக்கிட்டேன். துர்சக்திகளோட கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறதால இப்போதைக்கு இந்த பெண்கிட்ட பேச வேண்டாம்னு மகாலட்சுமி என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. இறந்து போனவங்களோட ஆன்மா நமக்குள்ள புகுந்துகிட்டு தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கும்னு நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியிலேயே நிறைய பேர் சொல்லி நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் முதல் முறையா துர்மரணம் அடைஞ்ச மூணு பேரு ஏவல் மூலமா வந்த சில துர்சக்திகள்னு இத்தனை பேரு ஒரு பெண்ணை ஆட்டி படைச்சிருக்காங்கன்னு யோசிக்கும் போதே பகீர்னு இருந்தது. இந்த ஆஞ்சநேயர் கோவில்ல எனக்கு இன்னும் பல அமானுஷ அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. எந்த கோவிலையும் இறந்து போனவங்களை புதைக்க மாட்டாங்க. ஆனா இங்க ஒரு சமாதி இருக்கு. அடுத்து இங்க வரவங்க யார் மேல வேணாலும் ஆஞ்சநேயர் வந்து அருள்வாக்கு சொல்றாரு. எனக்கும் அப்படி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. சுவாரஸ்யமான இன்னும் பல அமானுஷ்யங்கள் அடுத்த வாரம் உங்களுக்காக காத்திருக்கு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நான் இன்னைக்கு திருவள்ளிக்கேணி வந்திருக்கேன். எங்க இந்திரஜன் சுரானா அப்படிங்கிற மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன். பெருமாளை நினைத்து தண்ணீரை மந்திரித்து பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு ஜெயின் பிரமுகர். ஜெயின் சமூகத்தை சேர்ந்த இவர் பெருமாளை வழிபட்டு இவர் தேடி வரவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா கேள்விப்பட்டேன். இவரை தேடி வரும் அதிசயம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராமா வந்து அண்ணன் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலும் தொழிலெல்லாம் கட்டி வச்சு என்னை நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நீ வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன்.